உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வில்லேஜ் தமிழகத்தின் அன்பான வணக்கங்கள். நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வியாபாரம் பிஸ்னஸ் தொழிலை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பருப்பு வகைகள். நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா பருப்பு அனைத்து வகையான பருப்புகளும் விலைகள் உயர்ந்து கொண்டே போகின்றன. இதுக்கு நம்ம இறக்குமதி பண்ணலாமா? இறக்குமதி பண்ணால் நம்மளுக்கு என்னென்ன லாபம், என்னென்ன பயன்கள், அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம முழு விவரமாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முதன் முறையாக நம்ம சேனலுக்கு வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உடனே நீங்கள் வீடியோவை பார்க்கலாம். அதே மாதிரி உங்கள் பிஸ்னஸ், தொழில், வியாபாரம் அவைகளை பற்றி நீங்கள் விளம்பரம் செய்ய வேண்டும் என்றாலோ அல்லது ஏதாவது வியாபார சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தாலோ நமது வில்லேஜ் தமிழகம் யூடியூப் சேனலில் ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணி மெம்பர்ஷிப் ஆகிட்டிங்கன்னா அதுலேயே வாட்ஸ்அப் நம்பர் கிடைக்கும். நீங்கள் வாட்ஸ்அப்பில் எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். அதே மாதிரி நீங்கள் பிஸ்னஸில் வெற்றி அடைய வேண்டுமென்றாலும் நமது சேனலில் அனைத்து வீடியோக்களையும் தொடர்ந்து பாருங்கள். இதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு 3 வருஷமாக வீடியோ, ஒரு 600 வீடியோ போட்டிருக்கோம். அதையும் எல்லாம் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வியாபாரத்தில் ஒரு நல்ல ஒரு கருத்து ஏற்படும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணிட்டு வந்துடுங்க. அதாவது இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா உளுந்து, துவரம்பருப்பு, உளுந்தம்பருப்பு, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு அதாவது சிறு பருப்புன்னு சொல்லுவாங்க, பச்சை பருப்புன்னு சொல்லுவாங்க நிறையா பேர். இந்த 3 பருப்பும் பார்த்திங்கன்னா இந்த கடந்த சில வருடங்களில், அதாவது இந்த கொரோனாவுக்கு அப்புறம் கட 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 கடன்னு ஏறிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி ஒரு விலை, நாளைக்கு ஒரு விலைன்னு விலை ஏறிக்கிட்டே தான் இருக்குது, இறங்குற மாதிரி தெரியலை. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, குறிப்பாக சூழ்நிலைகள், அதாவது வானியல் சூழ்நிலைன்னு சொல்லலாம், மக்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் சேர்ந்தது தான். அதாவது விவசாயமும் குறைஞ்சி போச்சு. இப்போ நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க தமிழ்நாட்டில் முன்னாடியெல்லாம் மானாவாரி எங்கே பார்த்தாலும் உளுந்து, துவரை, பச்சை பயிறு போட்டிருப்பாங்க, எங்கே பார்த்தாலும் இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மானாவாரியே எங்கேயும் பார்க்க முடியல. எங்கே பார்த்தாலும் கல் தான் ஒண்டி வச்சு பிளாட் போட்டு விற்றுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் கொஞ்சம் தொழில் வளர்ச்சி ரொம்ப அதிகமாகிடுச்சு, விவசாயம் கம்மியாயிடுச்சு. இதனால் நம்மளுக்கு என்ன ஆகுது, விலைவாசி ஏறுது. இது மட்டும் தானா? இது மட்டும் அல்ல, நம்ம இந்தியாவை பொறுத்த மட்டும் ஒரு சில வானியல் மாற்றங்கள், அதாவது காலத்துக்கேற்ற மழை பெய்யவில்லை. இந்தியா முழுவதுமே காலம் மாறி மழை பெய்கிறது. அந்த மழையும் பார்த்தீங்கன்னா சரிவர பெய்வதில்லை. 1 மாதம் 2 மாதத்தில் பெய்கிற மழை ஒரே நாளில் பெஞ்சிட்டு போயிடுது. இதை மாதிரி பல சூழ்நிலைகள்னால விவசாயமும் பாதிக்கப்பட்டிருக்கு, விவசாயமும் செய்கிறது இல்லை. மக்கள்லாம் இப்போ எல்லாமே தொழிலை நோக்கியும் வேலைவாய்ப்பை நோக்கியும் பயணித்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ நம்ம என்ன செய்யலாம்? இப்போ வெளிநாட்டிலருந்து இந்த பருப்பு வகைகளை இறக்குமதி பண்ணலாமா? பண்ணுனா நம்மளுக்கு லாபம் உண்டா அப்படின்னு நம்மளுக்கு ஒரு சிலருக்கு க்வெஸ்சன் இருக்கும். கண்டிப்பாக. இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மத்திய அரசு, நம்ம இந்திய மத்திய அரசு பார்த்திங்கன்னா 2025 மார்ச் 31 வரைக்கும் இந்த உளுந்து, இந்த பச்சை பயிறு, பாசிப்பயிறு, பருப்பு, பாசிப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, துவரம்பருப்பு, இந்த 3ஐயும் உலகத்தில் எந்த நாட்டில் இருந்தும் எவ்வளவு குவான்டிட்டியும், நீங்கள் 10 டன்னா, 20 டன்னா, 500 டன்னா, 1000 டன்னு, 1 லட்சம் டன்னு கூட எந்த வரியும் இல்லாமல், அதே மாதிரி இவ்வளவு தான் நீங்கள் ஸ்டாக் வைக்கணுங்கிற ஒரு நிபந்தனையும் இல்லாமல் எவ்வளவு வேணாலும் நீங்கள் இறக்குமதி பண்ணிக்கலாம். நம்ம இந்திய அரசுடைய உத்தரவு. இது ஏற்றுமதியாளர்களுக்கு மட்டுமல்ல,
இறக்குமதியாளர்களுக்கு தான் மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஏற்றுமதியாளர் கூட இப்படி இறக்குமதி பண்ணி நீங்கள் வைக்கலாம், ஏன்னா ஏற்றுமதி மட்டும் கிடையாது. அது லைசன்ஸுங்கிறதே உங்களுக்கு ஐஇ கோடு. ஐஇ கோடுனா என்ன? இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ். நீங்கள் அந்த லைசன்ஸை வச்சு எக்ஸ்போர்ட்டும் பண்ணலாம், இம்போர்ட்டும் பண்ணலாம். அதனால் இப்போதைக்கு நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா இந்த துவரம் பருப்பு, உளுந்தம்பருப்பு, பாசி பருப்பு இது மூணுக்கும் அதிக அளவில் டிமாண்ட் இருக்குது. அதனால் அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இந்த மூணு பருப்பு நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம். இப்போ துவரம் பருப்பு பார்த்திங்கன்னா சாம்பார் கண்டிப்பாக சாம்பாருக்கு போடுவோம். உளுந்தம்பருப்பு பார்த்திங்கன்னா இட்லி தோசை. அதே மாதிரி பாசி பருப்பு பார்த்திங்கன்னா வெண்பொங்கல். அப்போ நம்ம இந்தியாவிலேயே இந்த மூணு பருப்பையும் அதிகமாக யூஸ் பண்ணுற மாநிலம் எதுன்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தான். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா உளுந்தம்பருப்புலாம் பக்கத்தில் பர்மாவிலருந்தெல்லாம் இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நிறையா சென்னை துறைமுகத்துக்கு தான் பர்மாவிலருந்து அதிக அளவில் இம்போர்ட் ஆச்சு. இப்போ இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்திய அரசு அறிவித்த அந்த தகவல் படி இனிமேல் நீங்கள் இந்த மூணு பருப்பு, இந்த மூணு பருப்புக்கு மட்டும்தான், வேறு பருப்பு கிடையாது, இந்த மூணு பருப்பு மட்டும் உலகத்தில் எந்த நாட்டில் இருந்தும் எவ்வளோ வேணாலும் நீங்கள் 500 டன்னு, 1000 டன்னு, 100,000 டன்னு கூட இறக்குமதி பண்ணிக்கிறலாம். எந்த வரியும் கிடையாது. இம்போர்ட்டுக்கு டூட்டிஸ், நோ டூட்டி, எந்த வரியும் இல்லாமல் இறக்குமதி பண்ணிக்கிறலாம். இது நம்ம இந்தியாவில் இருக்க இறக்குமதியாளர்களுக்கும் ஒரு வியாபாரிகளுக்கும் ஒரு சந்தோஷமான நியூஸ்ன்னு தான் இதை சொல்லணும். அந்தளவுக்கு ஒரு நல்ல நியூஸ். இதை நம்ம எல்லாரும் பயன்படுத்திக்கிட்டோம்னா நல்லது. நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற நண்பர்கள், சப்ஸ்கிரைபர்கள், நம்மளை அதிகமாக ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நீங்கள் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் இல்லைனாலும் உடனே லைசன்ஸ் எடுங்க. ரொம்ப சிம்பிள், 15 நாளையில் லைசன்ஸ் கிடச்சிடும், வீடு தேடி வந்துடும். மிக 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 குறைந்த செலவில் தான் லைசன்ஸ் கொடுக்குறாங்க. லைஃப் டைம் லைசன்ஸ், முன்னாடியெல்லாம் லைஃப் டைமாக இருந்துச்சு, இப்போ 1 வருஷமாக 1-3 வருஷத்துக்கு ஒரு தடவை ரெனியூல் பண்ணணும்னு சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடியெல்லாம் ரெனியூலும் இல்லை, ஒன்றும் இல்லை. இருந்தாலும் முன்னாடியெல்லாம் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் வாங்க ரொம்ப கடினமாக இருக்கும். இப்போல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியாக 15 நாளையில் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் உங்கள் வீட்டு தேடி வந்துடும். அதனால் இந்த பருப்பு வகைகளை நீங்கள் இம்போர்ட் பண்ணுறதுக்கான அனைத்து பணிகளையும் தொடங்கி விடுங்கள் நண்பர்களே. அப்போ தான் நம்மளுக்கும் நல்லது, நம்ம இந்திய பாரத தேசத்துக்கும் ரொம்ப நல்லதாக இருக்கும். விலைவாசியம் குறையிறதுக்கு அரசு எடுத்த நடவடிக்கைக்கு நம்மளும் ஒரு உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லி, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.